ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இந்த கொழுக்கட்டை பச்சரிசி மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரு கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே போட்டு மாவு பிசையிறத விட இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே ஒன்றும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா ஆற வச்சு, நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோ இல்லையா அது மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு அருமையான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதிலிருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு இதில் எடுத்து போட்டுடலாம். மீதி உள்ளதை நம்ம பாயசில் சேர்த்துக்கிறதுக்காண்டி ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதிலிருந்து சின்னதாக ஓரளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவை நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதில் ஒரு 2-3 பீஸ் மட்டும் இதிலிருந்து எடுத்து உள்ளே வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறனால கொழுக்கட்டை வெறுமனே சாப்பிட்றத விட தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு மாவு மட்டும் மீதி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை ஒரு பவுலில் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி கணக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாயசம் செய்யும்போது இதை சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம பாயசம் நல்ல கட்டியாக கிடைக்கும், அதனால நம்ம இதை ரெடி பண்ணுறோம். அடுத்த பாயசத்துக்கு தேவையான வெள்ளப்பாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதனால ஒரு கப் அளவு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஆழமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். தண்ணியிலேருந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆன பிறகு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையை வெள்ளை பாகோடு போட்டு வேக வைப்பாங்க. அது மாதிரி வேக வைக்கும் போது கொழுக்கட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் நல்லாவே மிச்சமாகும். கொழுக்கட்டை ப்ளஸ் கடலைப்பருப்பு இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை இதில் வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றின வெள்ளைப்பாகும் அந்த கொழுக்கட்டையோட நல்லா சேர்ந்து அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய், அதை இதில் எடுத்து போட்டுடலாம். இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கரலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு தண்ணி, அதை இதில் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவு தண்ணி இதில் ஊற்றின பிறகு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின அரிசி மாவு அதோடு சேர்ந்து நமக்கு கொழுக்கட்டை ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுடலாம்.
இப்போ பாருங்க, கொழுக்கட்டை நல்லா நமக்கு திக்காய் வந்துருச்சு, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறலாம். நெய் நல்லா உருகுனதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு அடுத்து ஒரு 10 உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா இது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால கொழுக்கட்டை ஓரளவுக்கு நல்லா மீடியமாக ஆறின பிறகு இந்த பாலை சேர்த்துக்கரலாம். இது மாட்டுப்பால் தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்து இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.